ക്ഷീം തദ്ഭുരുക്ഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 2/11/2019 விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 16 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. அதிகாலை 5:01 பின்பு சஷ்டி நட்சத்திரம் மூலம். அதிகாலை 2:23 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம். சஷ்டி அதாவது கந்த சஷ்டி சூர சம்ஹாரம் நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 7 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். எண்ணத்தில் உறுதியும் ஏற்றமான வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் குரு பகவானும் சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாக எதிர்ப்புகள் அதாவது உத்தியோகமாகவே இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த குடும்பமாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் இந்த வகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் உருவாகும். ஹேஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்வை அறிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சந்நியாசி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. அசுப வார்த்தைகளை விரும்பாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்மத்தை கடைபிடித்து தன வரவை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஏற்றமான சிந்தனைகள் உருவாகும். வியாபாரிகளுக்கு உள்ளூர் வியாபாரம் அல்லது வெளி மாநில வியாபாரம் மட்டுமல்லாமல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஏற்றங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையையும் பொய்யையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் தெளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. அமைதியும் அழகு சிரிப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். பெண்கள் சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பால். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. கடல் கடந்த பயணத்தில் ஈடுபாடு நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில்
புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாளைய ஆசைகளும் நீண்ட நாளைய முயற்சிகளும் நீண்ட நாளைய உழைப்புக்கு தகுந்த பலனும் இன்றைய நாளில் பலிதமாகவும் நிறைவேறும். நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் வகுத்த கணக்கை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BE. சிக்கலான தருணங்களில் கூட சீராக செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தி ஜகத்தில் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் அமர்ந்து வீரியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு இணைந்து இருக்கிறதுனால சூட்சமமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். உங்களுடைய தந்திரமான செயல்பாடுகளால் மந்திரம் போட்ட மாதிரியான மாபெரும் வெற்றிகளை சந்திக்க முடியும். அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பும், திடீர் பதவிகள் கிடைக்கக்கூடிய, திடீர் பாராட்டு கிடைக்கக்கூடிய, திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால இனிக்க இனிக்க பேசுகிறவங்க கிட்ட விழித்து இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DU. கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். அதாவது வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்கிறது, இருக்கிற வீட்டை புதுப்பித்து அதாவது மராமத்து வேலை செய்கிறது, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது, அல்லது தொழில் மற்றும் வியாபார ரீதியான வகையில் முதலீடுகள் செய்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல நடந்தேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சீரடியின் சித்தாந்தங்களை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QG. அனைத்து விஷயங்களிலும் ஆர்வம் நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. பாக்கியங்களும் பண வரவுகளும் மிகுதியாகும். விவசாயம் சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அன்போடும் பணிவோடும் அதே சமயத்தில் சில நேரங்களில் துணிவோடும் செயல்படக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஹோம வேள்வி பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK.
தலைமை பதவியை அதிகம் நேசிக்கும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால வேகமும் விவேகமும் அதிகரிக்கும். நிதானமாக செயல்பட்டு நீண்ட வெற்றிகளை சந்திக்க முடியும். குடும்ப தேவைகள் மட்டுமல்ல எதிர்கால தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் வி. மன ஊக்கமும் மரியாதையில் உறுதியும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருந்த இணக்கமற்ற சூழ்நிலை விலகி இணக்கமான சூழ்நிலைகள் ஆரம்பிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட, ஆடை வடிவம் சம்பந்தப்பட்ட, அதாவது கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட, ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் எதிர்பாராத வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அலட்சிய போக்கை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாயகி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எல். நெறி தவறாத வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் துணிச்சலும் ஆர்வமும் அதிகாரமும் அதிகரிக்கும். பொதுவாகவே ஆளுமை திறனோடு செயல்பட்டு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அல்லது அரசியலில் நிலைத்து நிற்கக்கூடிய அல்லது அதே அரசியலில் சாதனை செய்யக்கூடிய சாத்தியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. தேவையை உணர்ந்து செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் வந்து, அதாவது இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்தளவுக்கு குறிப்பாக அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க, பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்க அனைவருமே ஆசைப்பட்ட வருமானங்களையும் அதற்கு மேலான வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முக்கனியும் சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஐ. சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய ராஜயோக மந்திரம் ஓம் சூ சஷ்மாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சூ சஷ்மாய நம. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தையோ அல்லது
இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலது கை மோதிர விரலால் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்தோன தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.